ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்? எக் பிரியாணி. எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் ரைஸ், நம்ம வீட்டில் இருக்க ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போகணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க புழுங்கல் ரைஸ், நான் டெய்லி சாப்பிட்ற ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே எக் எடுத்து வச்சுருக்கேன். எக்கு வந்து நான் பாயில் பண்ணி லைட்டாக அதில் வந்து நைஃப் வச்சு கத்தியால் லைட்டாக கிண்டிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 டீஸ்பூன், தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கால் டம்ளர் வரும். அப்புறம் இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப் இது எல்லாத்தையுமே நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான ஆயில், 2 பச்சை மிளகாய், புதினா லீஃப் கைப்பிடி, 3 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டேன். இதில் நம்மளை தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடரை போட்டுக்கலாம். இது உங்கள்கிட்ட முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் ஏன் வந்து பவுடர் பண்ணி போடுறேன்னா, வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அது சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நான் அதை பவுடர் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நம்ம வந்து இதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன், கீழே வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும், வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இல்லை லைட்டாக இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தழை ஒரு கைப்பிடியை ஆட் பண்ணிடலாம். புதினா தழை ஆட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதங்கிறதுக்கு, தக்காளி வதங்கிறதுக்கு நான் லைட்டாக வந்து உப்பு போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தயிரில் என்ன பண்ண போகிறோம், இந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இந்த தயிரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த எக்கை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இன்னொரு சைடு வந்து வாணலை வச்சுருக்கேன். இந்த வாணலில் வந்து நம்ம அந்த எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போடணும். அப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த எக்குக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போது இந்த எக்கை வந்து லைட்டாக செம்மில் வச்சுக்கோங்க. இந்த எக்கை வந்து நான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா இப்போ வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கர்ட் தயிர், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூளை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை லைட்டாக இப்போ கிண்டி விடலாம். இப்போது இந்த தயிரையும் போட்டு நான் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க இந்த கிளாஸால் நான் 2.5 கிளாஸ் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்க்கு இந்த கிளாஸால் நான் 5 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் இந்த எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டாச்சு. 3 விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், வெந்துருச்சு நல்லா. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம தயிர் பச்சடி வச்சு நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.